தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வசித்து வரும் மருத்துவர் காலனி மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பசி பட்டினியோடு வாழ்வாதாரமின்றி நிர்கதியாய் நிற்கும் நிலையறிந்து சாதிக்க பிறந்த மருத்துவர் உதவுகரங்கள் அறக்கட்டளை சார்பாகவும், வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி சார்பாகவும், ஒட்டுமொத்த மருத்துவர் இனப்பற்றாளர்கள் சார்பாகவும் நிதி திரட்டி 120 குடும்பங்களுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் மருத்துவ காலனி பகுதியில் 55 நபர்களுக்கும், தூத்துக்குடி மருத்துவர் நகர் பகுதியில் 55 நபர்களுக்கும், மேலும் 10 நபர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அறக்கட்டளையின் தலைவர் மகாராஜன், செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் காசிமணி மற்றும் விடிகே கட்சி தலைவர் ராஜகோபால், ஆலோசகர் செல்லத்துறை, தமிழ் முருகன், பொருளாளர் ராம்குமார், துணைத் தலைவர் ரமேஷ், தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஜெயபால், செயலாளர் கருப்பசாமி, ஆலோசகர் மகேந்திரன், நகரத் தலைவர் மாடசாமி, மாணவரணி தலைவர் கார்த்திகேயன், வள்ளியூரொன்றிய தலைவர் வி சுரேஷ், இளங்கோ தொழிலதிபர் ரமணா, கல்வி தாளாளர் வேத மகேந்திரன் மற்றும் சார்லி சந்திரன் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். முல்லை தூத்துக்குடி மாவட்டம் சார்பாகவும் மற்றும் நம்ம சமூக உணர்வாளர்கள் ஒன்றிணைந்து நேற்று காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தது. இன்னைக்கு உங்களுக்கும் தூத்துக்குடிக்கும் நாங்கள் இது பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வர பெரட்டி செஞ்சுருக்கோம். நம்ம மக்களுக்குள்ளே எந்த விதமான கஷ்டம் இருக்கக்கூடாது. எதிர்த்து இந்த இது எல்லாருமே வெவ்வேறு ஊர்லேருந்தான் வந்திருக்கோம், ஒரே ஊர் கிடையாது. எல்லாருமே இன உணர்வாளர்கள், நம்மளால் முடிஞ்சதுக்கு வர முடியாதவங்க ரூபா தந்து இந்த சேவையை செஞ்சிட்ருக்கோம். நம்ம என உணவுக்காக மட்டுமே இந்த பொருட்கள் நாங்கள் வழங்குறோம். எங்களால் இது முடிஞ்சது அப்படி மட்டும் நினச்சிக்கிடுங்க. பெருசாக இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும், உங்களை பார்க்குறதுக்காக சட்டியுமே நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். நம்ம சமூக மக்களுக்காக சட்டி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகள் அதிகப்படியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயபாலன் தான் நேற்று காலையில் 10 மணி இருந்து எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு ஒரு ஐடியா தான் கேட்டாங்க, என்ன பண்ணலாம்னு அப்படின்னு கேட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு அந்த சைட்டில் உள்ள நிலவரம் தெரியாது, அதனால் எனக்கு ஐடியா இல்லைனே என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிங்க அப்படின்னு. என்னோடய மோதிரத்தை நான் அடவு வச்சு ஒரு 10,000 ரூபா தரணுமே அந்த குடும்பத்துக்கு கொண்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா, அப்படி செய்யதாக இருந்தால் நம்ம எல்லாருமே சேர்ந்தே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்க பிறந்த அறக்கட்டளை தலைவர் மகாராஜன் தொடர்பு கொண்டு பேசினேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்வோம் சார்லி, நீங்களும் உங்களுக்கு தன்னார்வத்தோடு யாராவது உதவி பண்ணிட்டு உங்களுக்கு ஆட்கள் இருக்குங்களா அவங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சில நபர்கள்ட்ட கேட்டு சில நிதி உதவி பெற்றோம். அதுக்கப்புறம் நெல்லை மாவட்ட தலைவர் ராஜகோபால் அண்ணன் அவர்களிடம் கேட்கும்போது அண்ணனும் சொன்னாங்க, நம்மளும் முடிஞ்ச உதவி செய்வோம் சார்லினு. நம்ம இருக்கிற நிர்வாகிகள் அவ்வளோதுமே நம்மளால் முடிஞ்ச பங்கையும் போடுவோம், அதுபோக கட்சி பண்ணுறது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோக தன்னார்வலர் நெல்லை மாவட்டத்தின் இளைஞர்களின் விடிவெளி எழுச்சி நாயகன் பாசுகுரி அன்பு சோதரன் அண்ணன் இளங்கோ அவர்கள் ஒரு 10,000 ரூபா முதற்கட்டமாக கொடுத்தாங்க. அடுத்தபடியாக நமது ராம்குமார் அண்ணனோட கூட பிறந்த சகோதரர் ரமணா அவர்களுடைய பிரதர் என்ன பேர் சண்முகசுந்தரம் ரமணா, அவங்க ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ராம்குமார்ன மூலியமாகவே ஒரு 16,000 ரூபா 17,000 ரூபா கிட்ட நம்மளுக்கு உதவி வரம் வந்திருக்கு. இது போக ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த மீனாட்சி, ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த மீனாட்சிந்தரம் ரிட்டையர்ட் மிலிட்ரி அவர் ஒரு 2,000 ரூபா கொடுத்தாரு. அதுபோல் சாதிக்க பிறந்த அறக்கட்டளின் கல்வி தாளாளர் அண்ணன் வேதா மகேந்திரன் வந்து ஒரு 5,000 ரூபா கொடுத்தாங்க. இப்படி உறவுகள் சேர்ந்து கொடுத்த பணமும், அதுபோக டெய்லி அன்றாடம் காய்ச்சி முடிவெட்டி தொழில் செய்யும் தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய 100-200 பணத்தையும் எடுத்து ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா மதிப்புள்ள பொருளையும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ஒரு 55 நபர்களுக்கும், அதே போல் தூத்துக்குடியைச் சேர்ந்த மருத்துவ காலனியைச் சேர்ந்த ஒரு 55 நபர்களுக்கும் கொடுக்கப்பட உள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம அரசுக்கு தெளிவுபடுத்தணும். இதை நம்மளால் இன்றைக்கி பசியை நம்ம போக்கிடலாம், ஆனால் நிரந்தரமான அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை அரசு தான் ஏற்படுத்தணும். அரசு நிவாரணம் வந்து எந்த விஷயமும் இந்த பகுதிக்கு வர்றதே கிடையாது. எந்த ஒரு நிதி உதவியோ அல்லது பொருள் உதவியோ இவங்களை யாரும் நேரில் வந்து கூட பார்க்கல. எந்த அதிகாரியும் வரல. ஸோ அது ஒரு கண்டனமாக கூட நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டோம். மருத்துவ சமுதாயம்னு ஒன்று இருக்குது, அதில் உங்களுக்கு வாக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த திருப்பு இந்த ஒரு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை தன்னார்வத்தோடு செய்யுமாறு
அரசையும் அதிகாரிகளையும் மற்ற சமூக உறவுகளையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால போர் போட்டு வேற ஒரு ஆட்கள் அவங்க தன்னார்வத்தோடு கொடுக்காங்க. அந்த இடத்துக்கு அடிப்பம்பு தேவை அப்படின்னு சொன்ன உடனே நமது நெல்லை மாவட்ட உறவு அண்ணன் ராம்குமார் அவர்கள் அவங்க வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த ஒரு புது அடிப்பம்பை அந்த மருத்துவ காலனிக்காக கொடுக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அறக்கட்டளை வீரதாங்கி விஸ்வநாத தொழிலாளர்கள் கட்சி நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் மருத்துவர் சமூக ஆர்வலர்கள் உணர்வோடு வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.